தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் பேசும்படி கனிமொழி எம்பி கேட்டுக்கொண்டதற்காக நீங்கள் இந்தியரா என விமான நிலைய சிஐஎஸ்எஃப் காவலர் கேட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் தனக்கு நேர்ந்த அவமதிப்பு குறித்து ட்விட்டர் பக்கத்தில் கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளார். விமான நிலையத்திலிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலரிடம் தனக்கு ஹிந்தி தெரியாது என்பதால் ஆங்கிலம் அல்லது தமிழில் பேச முடியுமா என கேட்டதற்கு அந்த காவலர் நீங்கள் இந்தியரா என எதிர்கேள்வி கேட்டதாக பதிவிட்டுள்ளார். ஹிந்தி மொழி தெரிந்திருந்தால் மட்டுமே இந்தியனாக இருக்க முடியும் என்பது எப்போதிலிருந்து நடைமுறையில் உள்ளது என்பதை தான் அறிய விரும்புவதாகவும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கனிமொழியின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வட மாநிலத்தவர்கள் வழக்கம் போல் நமக்கு ஹிந்தி பாடம் புகட்டத் தொடங்க, இந்திய மாநிலங்களில் வெறும் 45 விழுக்காடு மக்கள் மட்டுமே ஹிந்தி பேசி வரும் நிலையில் அடிப்படை ஆங்கிலம் கூட அறியாதவர்களை விமான நிலையம் போன்ற பன்னாட்டவர்கள் பல மொழி பேசுவோர் வந்து செல்லும் இடங்களில் பணியமர்த்தக் கூடாது என தென் மாநிலத்தவர்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறி வருகின்றனர். இதனிடையே கனிமொழியின் பதிவுக்கு பதிலுரை அளித்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை விரும்பத்தகாத இந்த நிகழ்வை தாங்கள் புரிந்து கொண்டதாகவும் இது தொடர்பான விவரங்களை அளித்தால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.